ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் ஜெய். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கிறது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டா மிக்க பெல் ஐக்கன் நமக்கு ஆல போடுச்சேன் கைஸ். அப்பதான் நான் போடுற வீடியோல இன்ஸ்டன்ட் நோட்டிஷன் வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு லைக் பட்டன் நமக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் வரும் கைஸ். அதனால லைக் கொடுத்துட்டு நீங்க வீடியோ பாருங்க. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுரங்கம் அப்படி தான், நம்ம சுரம் இல்லைனாலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த எம்சிலரன் கொலாபரேஷனில் வர பண்டில்ஸு, இந்த எக்ஸமேட், இந்த எக்ஸமேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வந்து சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவில் அது இருக்காது. இது நம்ம சுரங்கம் அப்படி நம்ம சுரம் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு, ஸ்பின் பண்ணல அந்த ஈவெண்ட் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சர்வரில் என்னடா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த அப்டேட், அந்த மெர்சிலஸ் நெக்ரோமான்சர் பண்டில். அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிச்சிருந்தேன். இதை நான் வீடியோ போடலாம் தான். அதுக்குள்ளே இந்த பண்டிலே வந்துட்டு இது வந்து 2 பண்டில் இருக்குது. இது வந்து மேல் பண்டில், இதேமாரியே ஒரு ஃபீமேல் பண்டிலும் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்களா, இதான் இந்த மேல் பண்டில். இதை பாருங்கள், இந்த மேல் பண்டில் எப்படி இருக்குது. இந்த மேல் பண்டில் எல்லாமே ஓகே தாங்க. முடி வெள்ளை கலர் முடி, மோஸ்ட்லி அளவுக்கு வெள்ளை கலர் முடி பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரெண்டாக வந்து வெள்ளை கலர் முடி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கொண்ட ட்ரெண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து நிறைய பேர் வெள்ளை கலர் முடி வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து ரீசெண்டாக இதே மாரி ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பண்டில் வந்துச்சு. அந்த பண்டில் கூட தொப்பி போட்டிருப்போம், மண்டை மண்டை தொப்பி போட்ட மண்டை முடி மட்டும் வெள்ளை முடி அந்த மாதிரிலாம் வச்சு வந்துச்சு. அதே மாதிரி தான் இது வெள்ளை முடியில் வந்துருக்கு. பார்க்க நல்லா தான் இருக்குது இந்த ஈவெண்ட்டு. சரி, இந்த பண்டில் இது கூட ஒரு ஃபீமேல் பண்டில் அமைக்கிற ஃபீமேல் பண்டில் பாருங்களா. இது வந்து இதோட செட்டு, இதோட செட்டு இந்த ஃபீமேல் பண்டில். இந்த ஃபீமேல் பண்டில் பார்த்துவாங்க, அண்ணன் பண்டிலும் சரி அக்கா பண்டிலும் சரி ஓவராலாக வேற மாதிரி தரமான பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பார்த்துவாங்க நீங்கள் இந்த அண்ணன் பண்டில் தான் இந்த ஈவெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. மெர்சிலஸ் மெர்சிலஸ் ஸ்பின் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம் என்று சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ அதிகபட்சம் இதில் வந்து 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா உங்கள் லக் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்கள் லக் இல்லை. 2000 டைமண்ட்லேருந்து 3000 டைமண்ட் ஆகும். அதனால் இந்த ஈவெண்ட்டில் விடாதீங்க. இந்த பண்டில் வந்து ஒரு 500 டைமண்ட் 600 டைமண்ட் கிடச்சிது அப்படின்னா அந்த பண்டில் ஒர்த்துங்க. பட் 2000 டைமண்ட் 3000 டைமண்ட் இந்த பண்டில் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. அந்த அளவுக்குலாம் அது ஒர்த்து கிடையாது. ஒன்றும் ரேர் ஐட்டமெலாம் கிடையாது. இப்போ புதுசாக வர்றது நிறைய பேர் எடுத்து வச்சு போனோம். அதனால் பெருசாக ரேர்லாம் கிடையாது. நாளை பின்னா வேறு ஆச்சு மொக்க ஈவெண்ட்டில் கூட அந்த பண்டில் விடுவானோ. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பண்டில் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டில் சுத்த வேண்டாம். ஏன்னா முக்கியமாக அந்த மேலே நீங்கள் சுற்றுங்க அப்படின்னாலும் இந்த 5 ஸ்பின் 1 ஸ்பின் அதை வேணால் சுற்றுங்க. கீழே இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்பின் மட்டும் சத்தியமாக போயிடாதீங்க. ஏன்னா சுத்த வெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்பின் சுற்றினா உங்களுக்கு வந்து 3 மடங்கு ஈஸியாக கிடைக்கும், லக் அதிகமாக வரும், ஈஸியாக கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானோ. பட் அதெல்லாம் நம்பி சுற்றாதீங்க. சுற்றினீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் காசை கரியாக்கிறதுக்கு சமம். அதனால் இதில் சுற்றாதீங்க. அப்படி சுற்றணும்னு தோணாலும் ஒரு 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இந்த ஈவெண்ட்டில். அந்த அளவுக்குலாம் அந்த ஈவெண்ட் ஒர்த்து கிடையாது. இதேமாரி தான் ஃபஸ்ட்டு சோம்பி சாமுராய் வந்துச்சு. நான் அதில் 600 டைமண்ட் விட்டுருக்கேன். இதேமாரி ஸ்பெஷல் ஸ்பின்லாம் பண்ணி இன்னும் பண்ணி பார்த்தா 600 டைமண்ட் பட்டனமாக அடிச்சு விட்டானோ. அதுக்கப்புறம் நடுவில் இப்போ ஒரு தொப்பி வச்ச ஒரு பண்டில் ஒன்று வந்து பண்டில் பேர் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. பார்த்தனா நான் சொல்கிறேன், அந்த பண்டில் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. தொப்பி வச்ச பண்டில் ஒன்று வந்து வெள்ளை கலர் முடியோட அந்த பண்டிலுக்கு இப்படி தான் ஒரு 500 டைமண்ட் கிட்ட மேலே ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு பட்டனமாக தான் அடிச்சு விட்டான். அது எனக்கு தரவே இல்லை எனக்கு. நீங்கள் பாருங்கள் ஒரு 200 டைமண்ட் அதுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணாதே. இந்த ஈவெண்ட் ஒர்த்த கிடையாது. இதுதான் நம்ம சர்வருக்கு வந்திருக்க புது ஈவெண்ட். மிஸ்ட்ரி ஷாப் வரதா சொன்னாங்க. கடைசியில் கரும மிஸ்ட்ரி ஷாப்பு வரல. அது ஏன்னு தெரியல. பார்ப்போம், இந்த மந்த் லாஸ்ட்டில் கூட வரலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பாருங்கள் நீங்கள், இது எப்படி இருக்குது இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்க கமெண்ட்ஸ் தெரியுங்க. உங்களுக்கு எத்தனை டைமில் கிடச்சிது அப்படிங்கிற மறக்க கமெண்ட்ஸ் தெரியுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்டில் இன்றைக்கு வந்து ஒரு குரோனோ 14 நாளைக்கு, ஒரு ஷார்ட்கன் 14 நாளைக்கு, அப்புறம் இந்த மண்டை ஒரு மண்டை காமிக்கிற பாருங்க. இந்த மண்டை உங்களுக்கு வந்து 14 நாளைக்கு தருவோம். இந்த மண்டை நல்லா பார்த்துவாங்க. லெவல் ஒன்ல போட்டிங்கன்னா வெள்ளை கலர் முடி, லைட்டாக வெள்ளை முடி, சைடில் மட்டும் ஒரு மாதிரி கவர் கவர் மாரி வருது. அதுக்கப்புறம் நம்ம லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு மாற்ற உண்மையிலேயே வேற மாதிரி இருக்குது. லெவல் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெடேட்டராகவே மாறுறீங்க. நீங்கள் ஒரு ப்ரெடேட்டராகவே மாறுறீங்க லெவல் ஒன்ல. அடுத்த லெவல் டூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதோ முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு பாருங்க. அடுத்து லெவல் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாரி இருக்கு பார்க்கறது. பின்னாடி கொண்டலாம் இருக்குப்பா. இது வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கும் அப்படி, இந்த மண்டை நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்டைக்கு ஏற்ற மாரி உங்கள்கிட்ட பண்டில் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ஒர்த்து. என்கிட்ட இந்த கலருக்கு எந்த பண்டிலுமே இல்லை. அந்த பின்னாடி கொண்டலாம் வருது பாருங்க. லெவல் 1லையும் கொண்டு இருக்கு, லெவல் 3லையும் கொண்டு இருக்கு. இதை பார்த்தோம், இந்த மண்டை ஓசில கொடுத்துருக்கான். கண்டிப்பாக ஓசில கொடுத்த இந்த மண்டை ஒர்த்து பார்த்துவாங்க நீங்கள். இதெல்லாம் நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்டு. இது இல்லாமல் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா பார்த்துவோம். இது வந்து புதுசாக ஒரு 10 மணிக்கு மேலே அப்டேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் நியூ இன் த லேட்டஸ்ட் ரேம்பேஜ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட் காலண்டர் கீழே ரேம்பேஜ் 3.0 ஈவெண்ட் காலண்டர் கீழே வந்திருக்கு. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு போனால், அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேலே கொடுத்துருக்காங்க. அதில் அபோட் சொல்லி 18லேருந்து 1 வரைக்கும் ஓடப்போகுது இந்த ஈவெண்ட்லாம். அதில் நமக்கு பேட்டர் ஸ்கின் ஃப்ரீயாக தரான். அந்த பண்டில், அந்த ஸ்கேட் போர்டு, அந்த பராங்கெலாம் பார்க்கறதுக்கு எஃபெக்டோடு அதில் காமிக்கிறாப்பில். பட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன் நீ பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் மேலே ஐ பட்டன் வரும். அந்த வீடியோ அரைச்சு பார்க்கலாம் அப்படின்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணி நமக்கு என்னென்ன ஃப்ரீ ஐட்டம் தராங்கன்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க நீங்கள்.
இது கருமாங்க இருக்கிறதால வெளில போயிடுங்க இந்த ஈவெண்ட் திருப்பி முதல்ல உள்ள வரதுக்கு அபோட்ட பாத்தவங்க அபோட்ல பெருசா இல்லை அந்த சும்மா இந்த கீழே ஒண்ணுன்னு சொல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து டூனு பாத்தீங்கன்னா அதுல ஒன்னொன்னு வீடியோங்க நான் பத்தி என்ன வீடியோ மாதிரி சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா நேரம் யூடியூப்ல போகுது கண்ணா கண்டாவி யாரா கர்மமா இதனால தொல்லையாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டேன் பாத்தவங்க அதுக்கு ரெண்டுமே வீடியோ தான் ஒன்னு ரெண்டு வீடியோ ராம்பேஜ் நியூ டான் 3.0க்கான வீடியோ இன்னும் வரல அது வந்தா போறோங்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணாவது செக்ஷன் மூணாவது பேஜ் அந்த அபோட்லேயே மூணாவது பேஜ் போனீங்க அப்படின்னா ஒரு அனிமி சீரியஸே கொண்டு வராங்க யாராச்சும் நீங்க சீரியஸ் பாக்குற ஆள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல சீரியஸ் தலைவன் இருக்கான் தலைவன் அடைய கதை கதையா ஒவ்வொரு எலெக்ட் பாஸ்க்கும் கதை இருக்கிறான் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் கதை இருக்கிறான் அடி வேற மாதிரி காமிக்கிறான் இதுல கதையில இருந்து என்ன எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அரோரா பொம்பளை பேர் அரோரா நான் சொல்றேன் அந்த பொம்பளை இருக்கு பாத்தீங்கன்னா சவுப்பு பொம்பளை அதுவும் இப்போ ஒரு பண்டில் வந்து தெரியுமா நமக்கு இந்த டைகர் பண்டில் அந்த ஒயிட் டைகர் பண்டில் அந்த பண்டிலும் அக்கா தம்பி அந்த ஒயிட் கலர் பண்டில் தம்பி அந்த பொம்பளை தான் அக்கா அதுதான் எனக்கு இந்த கதையில புரிஞ்சுது மற்றபடி கதை புரியலங்க எனக்கு நான் பெருசா அனிமியில இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதை வேற பத்தாம் வகுப்பு கீழே வர டு பி கண்டினியூடு அப்படின்னு வர போட்டோம் இன்னும் அனிமேஷன் அப்படின்னு போட்டுருக்காங்க இன்னும் கண்டினியூ ஆகும் போல இருக்கு பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் கண்டினியூ ஆகும் நேரம் போட்டுருக்காங்க இதெல்லாம் அந்த சீரியஸ் சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ அப்படின்னு சொல்லி முடிச்சோம் அதுக்கப்புறம் தள்ளி பார்த்தா ஃபோர்த் பேர் இருக்கு அண்ணனோட பேர் அண்ணனோட அந்த ப்ளூ கலர் பேர் தான் டிராக்கி அடுத்து வந்து இந்த புலி பேர் பார்த்தீங்கன்னா ராஜக் டிராக்கின்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா இவன் தான் தலைவன் இவன் தான் ஃபோர் மைத்தோஸ் ஃபோர் இந்த நாலு பேருக்கும் இவன் தான் இந்த மூணு பேர் இங்க சேர்த்ததான் நாலு பேர் இந்த மூணு பேருக்கு இவன் தான் தலைவன் ராஜக் அப்படி இவன் ராஜக் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட் நாலு பேர்ல இருக்கிறதுல சின்ன பையன் யாருன்னா ராஜக்கு இவன் தான் ஆனா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் இவன் தான் இருக்கிறதுல சின்ன பையன் அதே மாதிரி இவங்க தான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் அடுத்து ஸ்பீடி ஆமா தாங்க ஸ்பீடி பாருங்களேன் எனக்கு ஒண்ணு புரியல ஆமே வந்து ஸ்பீடிங்கிற பேர்ல வச்சிருக்கானோ இருக்கிறதுல ஸ்பீடா இருப்பானா இவன் தான் மோஸ்ட்லி யார்ட்டும் பேசலாம் மாட்டானா அந்த அளவுக்கு வாயிட மாட்டானா இருக்கிறதுல ஸ்பீடா இருப்பானா லாஸ்டா இருக்க அக்கா பேர் பாத்தீங்க அப்படின்னா அரோரா இந்த அரோராங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு எங்க அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்க கமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு ஃப்ரீ ஐட்டம் சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஐட்டம் தெரியப்பட்டாங்க நான் சொன்ன தெரியுமா பேட்டில் ஆஃப் தி நியூ டான் அதுல பாத்தீங்கன்னா 18ல இருந்து 1 சக்சஸ்ஃபுல்லி எஸ்கேப் த லேப் டு கெட் அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்க லூடோ லூடோ விளையாண்டு நீங்க எஸ்கேப் ஆகணும் லூடோ விட்டு எஸ்கேப் பண்ணீங்கன்னா அந்த பண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டா 26 லாகின் ரிவார்டா நமக்கு அந்த அந்த ஸ்கேட் போர்டு தரான் அதை பார்த்தவங்க அதுக்கப்புறம் வந்து 26ல இருந்து 27க்குள்ள நம்ம 10 மேட்ச் அந்த ஒரு நாள் நம்ம 10 மேட்ச் போடணும் 10 மேட்சா 10 டைம்ஸ் நம்ம 10 மேட்ச் தான் 10 மேட்ச் நம்ம விளையாண்டோம் அப்படின்னா அந்த இது தரான் அது பேர் என்ன அந்த பேன் ஸ்கின்னு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செவன் டெய்லி செவன் 18ல இருந்து 1 வரைக்கும் நடக்க போது அதில் நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு அது உள்ள வந்து பார்த்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ தான் சரியாக புரியலது அது நம்ம எல்லாத்தையும் முடிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்கின் தரோம் அதை பார்த்தோம் நீங்கள் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதை கேம் ப்ளே அப்படின்னு சொல்லி ஒன்று வீடியோ போட்டுருக்கானோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீடியான்னு பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லி ஃபோட்டோ விட்டுறாங்க உண்மையிலே தரமா இருக்குங்க அந்த ஃபோட்டோ நான் ஒரு அஞ்சு ஃபோட்டோ இருக்குது அந்த அஞ்சு ஃபோட்டோவில் கீழே லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோ தான் அதுக்கு நான் தமிழ்நிலையே வச்சிருப்பேன் இந்த அஞ்சு ஃபோட்டோவும் வேற மாதிரி பட் அஞ்சு ஃபோட்டோ நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ண முடியாது நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் குரோமில் போட்டு தான் டவுன்லோட் பண்ண முடியும் யாருக்காச்சும் இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா போய் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா நீங்கள் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஓவராலாக சொல்லணும்னு நினச்சுனா இதுதான் இதை பார்த்துவாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் சொன்னமே தான் உள்ளே வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துவாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அந்த பண்டில் அந்த அந்த இவன் பேரே வந்து படிச்சுங்க எனக்கு அந்த நெக்ரோமான்சர் நெக்ரோமான்சர் பண்டில் வந்திருக்கு அந்த ஈவெண்ட்டில் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா யாரோ டேமெண்ட் அதுக்கு மேலே சுற்றாதீங்க உங்களுக்கு சத்தியமாக கிடைக்காது அதனால் பார்த்துவாங்க நீங்கள் அந்த ஈவெண்ட்டை அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மண்டை தரான் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மண்டை தரான் அதை பார்த்துங்க அப்புறம் வந்து லாஸ்ட்டாக இந்த பேக் பேக் பார்த்துருப்போங்க இந்த பேக் பேக் ஸ்பீடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா ஃபோட்டோ ஒரு பேக் பேக் வச்சுருக்கோம் நல்லா பாருங்களா அந்த பேக் வந்து இந்த பேக் தான் அந்த பேக் நல்லா பார்த்துங்க இந்த பேக் தான் அந்த பேகு நல்லா பார்த்துங்க நீங்கள் இதுவும் ரேம்பேஜில் வர்ற ஒரு ஐட்டம் தானா ஆனால் இது ஓசியில் தர மாதிரி தெரியல ஏன்னா ரக்க முளைச்சி ரக்க பறக்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த பேகு இதை பார்த்துங்க நீங்கள் ஓசியில் தரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதை பார்த்துங்க அந்த பேகு இந்த அண்ணன் கொடுத்துட்டா ஓசியில் நான் அந்த அந்த அண்ணன் போட்டிருக்க பேக் பேக்கை தரமாட்டானோ இந்த அண்ணன் பண்டிலே கொடுத்துட்டானோ ஆனால் பேக் பேக் தானும் பார்ப்போம் இந்த பேக் பேக் இதில் வருது அப்படின்னு இதை பார்த்துங்க இதுதான் ஓவராலாக ரேம்பேஜ் இந்த ஈவெண்ட்லாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் அந்த ரேம்பேஜை பற்றி நிறைய டீட்டெயில் வீடியோலாம் போட்டுட்டேன் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அப்படின்னா நான் பிளேலிஸ்ட் தரேன் பிளேலிஸ்ட் என் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஈவெண்ட்லாம் நமக்கு வந்திருக்கோ அந்த ஈவெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அதனால் மறக்காமல் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க ஏதாச்சும் டவுட் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் தருவீங்க அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது என் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் இன்றைக்கி வந்து எக்ஸமேட்டுக்கான வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து சாயங்காலம் கண்டிப்பாக 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அந்த எக்ஸமேட் எக்ஸமேட்டோட வர எல்லா ஐட்டத்தையும் ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த எம்சியில் ரெயில் பண்டில் தவிர மற்ற எல்லாத்தையும் நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தேன் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க அந்த பண்டில் இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் சாயங்காலம் வர வீடியோவில் அந்த பண்டிலும் இருக்கும் எக்ஸமேட்டுக்குள்ள எல்லா ஐட்டமும் இருக்கும் அதனால் மறக்காமல் சாயங்காலம் வர வீடியோ பார்த்துருங்கன்னு சொல்லிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் வைக்க ஆள போட்டுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே உடனே அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாயங்காலம்
அவ்வளோதான். சாயங்காலம் நான் ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் அந்த எம்சி லேரன் பண்டிலையும், ஐயோ பேரே வந்து எம்சி லேரன் பண்டிலையும் அந்த எக்ஸமேட், அந்த எக்ஸமேட்டையும் நான் எடுத்துட்டு சாயங்காலம் வரேன். சாயங்காலம் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். Your golden, I will find the light in your soul. I-